தெலுங்கு படத்தில் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கன்னடம்னு பல படங்களில் நடித்தவர். கடந்த சில வருடங்களாக தமிழில் மட்டுமே நடிச்சிட்ருக்காரு. அவர் கடைசியாக நடித்த தெலுங்கு படம் 1995 வெளிவந்த பெத்தர் ஆயிடும். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டதை தவிர அவர் நேரடியாக எந்த தெலுங்கு படத்துலையும் நடிக்கலாம். இதுக்கு நடுவில் தெலுங்கு திரையில கூட தயாரிப்பாளரான சூரியன் நாராயண பாபுன்றவர் ரஜினிகாந்த் மற்றும் தெலுங்கு திரையில கூட முன்னணி இளம் ஹீரோவான மகேஷ் பாபு ரெண்டு பேரையும் வச்சு ஒரு தெலுங்கு படத்தை தயாரிக்க போகிறதா சில நாட்களாகவே டோலிவுட்டில் செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. லிங்கா படப்பிடிப்பு சமயத்தில் ரஜினிகாந்தை நேரில் போய் சூரிய நாராயண பாபு சந்திச்சிருக்காரு. அப்போ அவர் ரஜினிகாந்தை தெலுங்கு படத்தில் நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டதா சொல்லப்படுது. ரஜினிகாந்த் மகேஷ் பாபுவோட அப்பாவான கிருஷ்ணா ஆகியோர் இணைஞ்சு நடித்த ஒரு தெலுங்கு படத்தை சூரிய நாராயண பாபு பல வருடங்கள் முன்னாடி தயாரிச்சிருந்தாராம். அதனால மீண்டும் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படத்தை தயாரிக்க அவர் விருப்பப்படுறதா சொல்லப்படுது. இப்போ கிருஷ்ணாவோட மகன் மகேஷ் பாபு தெலுங்கு திரையுலகில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறதுனால அவரையும் ரஜினிகாந்தையும் இணைச்சு நடிக்க வச்சு படம் தயாரித்தா நல்லா இருக்கும்னு அவர் விருப்பப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த தட்டம் மேற்கொண்டு வளருமா இல்லை பேச்சு அளவில் நின்றுடுமான்றது போக போகுதா தெரியும்.